السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب يسر ولا تعسر، إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. على الله كرمني على النجر لأن بريء الله من بيري كنار مسجدين. بكرين درمي سهودر سهودر لي تايم مارغلي. نواقض الإسلام إسلامي مريكة كلية كارينغلين غير تلايبل. شيخ الإسلام محمد بن عبد الوهاب رحمه الله ورجل إرديا குறிப்புகளை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் இதுவரையிலும் ஆறு விதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தொடரில் ஏழாவது விதியை பார்க்க இருக்கிறோம். ஏழாவது விதியில் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸிஹ்ரு வமின்ஹு அஸ்ஸர்ஃபு வல் அத்ஃப் ஃபமன் ஃபஅலஹு அவ் ரலிய பிஹி கஃபரா. இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று சிஹர், சூரியம் செய்தல் என்பது. சூரியம் என்று சொன்னால் அஸ்ஸர்ஃப் வல் அத்ஃப், ஒருவருக்கு மதியில் இணைப்பையும் பிணைப்பையும் உண்டாக்குவது. யார் இதை செய்கிறார்களோ அல்லது இந்த செயலை செய்வதை பொருந்தி கொள்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். இதற்குரிய ஆதாரமாக சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். அவ்விருவரும் அதை ஒருவருக்கும் அவர்கள் கற்றுத்தரவில்லை எதுவரை என்றால் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லி, ஃபலா தக்ஃபுர், இதை கற்று நீங்கள் நிராகரிப்பாளர்களாகி விட வேண்டாம் என்று சொல்லாதவரையில் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு இதன் அடிப்படையில் சிஹர் என்கிற செயல் குஃப்ராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத் அவர்கள் நிலைநாட்டுகிறார். சிஹர் என்கிற வார்த்தையை பொறுத்தவரையில் அரபியில் எது மூடலாக இருந்து கொண்டிருக்கிறதோ அது போன்ற ஒரு செயலுக்குத்தான் சிஹர் என்று சொல்லப்படும். அதனால தான் மா ஹஃபிய வலத்து ஃபசபபு என்று சொல்வார்கள். எது மறைவாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய காரணங்கள் ரொம்ப நுட்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதற்குத்தான் அரபியில் சிஹர் என்று சொல்லப்படும் என்று சொன்னார்கள். சிஹரை பொறுத்தவரையில் அது இரண்டு வகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அஸ்ஸிஹ்ருன் ஹகீகியுன், யதார்த்தமான உண்மையான சிஹர். இன்னொன்று அத்தஹையுலி, கற்பனையாக இருந்து கொண்டிருக்கிற கண்களுக்கு மட்டும் காட்சியளிக்கக்கூடிய விஷயங்கள். இதில் முதலாவது செயலை பொறுத்தவரையில் அந்த சிஹருன் ஹக்கீக்கியுன், யதார்த்தமான சிஹர் என்பதை பொறுத்தவரையில் ஒருவருடைய உடலில் அவருடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய காரியம்தான் சிஹருன் ஹக்கீக்கி என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான சிஹர் என்பது. சிஹரு தகையுலி என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு செயல் நடப்பது போன்று காட்சிகளை ஏற்படுத்துவது. நம்ம என்ன சொல்லலாம், ஒருவருடைய கண்களை வசப்படுத்துதல் என்று சொல்லலாம். அது போன்ற காரியங்களுக்கும் சிஹர் என்று சொல்லப்படும். இந்த மேற்கொண்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்ஸிஹ்ருல் ஹக்கி ஹக்கீக்கியை பற்றி, தகையுலி அல்ல. யதார்த்தமான சிஹர் என்பது உண்மையான சிகரை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அதன் மூலமாக குஃப்ருக்கு செல்வார். காரணம் என்ன, அப்படிப்பட்ட சிகரை விட்டு பாதுகாப்பில் தேடுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். சூரத்துல் ஃபலக் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா, குல் அவுது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வக்கப் வ மின் ஷர்ரி நஃபாசாத் ஃபில் உக்கத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் அதிகாலையின் இரட்சகனிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இருள் அது படருகின்ற நேரத்தில் அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இன்னும் முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் ஊதுதலை விட்டு அதனுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன என்று கேட்டால், முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள் என்றால் சிஹர், மந்திரித்து ஊதுதல் என்கிற அந்த அடிப்படையில் சூனியம் செய்வதற்காக வேண்டி ஊதப்படுகிற அந்த ஊதுதல் என்பதுதான் இது குறிக்கும். இந்த ஒரு செயல் மூலமாக அல்லாஹ்வின் தூதரவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். லபீது பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார் என்பது ஸஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற நம்பகமான அறிவிப்பாளர் தொடரை கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. இப்போ அதன் அடிப்படையில் சிஹர் என்பது ஒருவருடைய உடலில் ஒருவருடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருக்கு நோய்வாய் உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சிஹரை குறித்துத்தான் அல்லாஹு தஆலா அது வந்து குஃப்ர் என்று சொல்கிறான். அந்த சிஹருக்கான நிவாரணத்தை அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த சூராக்கள் அதுபோன்று இன்னும் முஅவ்விதத்தை என்று சொல்லக்கூடிய சூராக்களை ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணம் பெற்றார்கள் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியுடைய சாராம்சம். இப்போ அடிப்படையில் இந்த சிஹர் என்பது உண்மை என்பதை நாம் நம்புகிறோம். அப்படிப்பட்ட சிஹரை இருக்கிறது என்று நாம் அதை செய்வதற்கோ அல்லது அதை செய்வதை பொருந்திக் கொள்வதற்கோ சென்றால் அந்த செயல் நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். காரணம் என்ன, சிஹரை அல்லாஹு தஆலா குஃப்ர் என்று சொல்லிவிட்டான் என்பதனால். இரண்டாவது வகை அஸ்ஸிஹ்ரு தஹய்யுலி என்று சொன்னால், கற்பனையாக இருந்து கொண்டிருக்கிற அதாவது காட்சிகளுக்கு மட்டும் கண்களை வசப்படுத்துகின்ற சிஹர் என்று சொன்னால், அதை பொறுத்தவரையில்
موسى عليه السلام உடைய காலகட்டத்தில் சூனியக்காரர்கள் செய்த விஷயங்கள் ஃபலமல் குஸஹரு சஹரு அயுன الناس அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அந்த கயிறுகளை போட்டபோது அது மக்களுடைய கண்களை வசப்படுத்தியது அது அவர்களுக்கு சூனியமாக தென்பட்டது என்பதை அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் சஹரு அயுன الناس மக்களுடைய கண்களை அது வந்துச்சு சூனியம் செய்தது என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் வஸ்தர்ஹபூம் வஜாஉ பிஸஹரின் அலீம் அதே போன்று அவர்களை அவர்கள் அச்சமுட்டினார்கள் அவர்கள் ஒரு மகத்தான சிஹரை கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த வசனத்திலே சொல்லுகின்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தின் தொடர்பாக பேசப்படுகிற அனைத்துமே என்னது கண்களை வசப்படுத்துகின்ற அந்த சூனியம் அப்படிப்பட்ட சூனியம் இருந்து கொண்டிருக்கிறது அது சிஹ்ரு தஹயுலி அதாவது கற்பனையில நமக்கு சிஹ்ர் போன்ற காட்சி அளிக்கின்ற விஷயங்கள் இரண்டாவது வகை முதலாவது வகை யதார்த்தமான சிஹ்ர் அந்த சிஹ்ர் தான் குஃப்ர் என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் இது குறித்து கூடுதலான ஒரு தகவலை அதாவது இந்த வசனம் அருளப்பட்டதுடைய பின்னணி என்னன்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து செஞ்சாங்க சிஹர் செய்யக்கூடியவர்கள் என்று யூதர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிலைநாட்டி யூதர்களுடைய வாதம் பொய் என்பதை நிலைநாட்டி அந்த சிஹர் என்கிற காரியம் குஃப்ரான காரியம் குஃப்ரான காரியத்தை ஒரு நபி ஒருபோதும் செய்ய மாட்டார் குஃப்ரான செயலை செய்யக்கூடியவர் வந்து நபியா இருக்க முடியாது அது மட்டுமில்லாமல் நபி சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் நபி நபியுடைய மகனாராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபி அவருடைய தந்தையும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட ஒரு நபி என்ன செய்ய மாட்டாங்க ஒருபோதும் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லி இது முழுக்க முழுக்க யூதருடைய அவதூறு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்கராவுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்கிறான் சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க ஷைத்தான்கள் ஓதி இவற்றையே பின்பற்றினார்கள் வமா கஃபர சுலைமானு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை அப்ப அங்கே வந்து ஷைத்தானுடைய ஓதுதல் என்று சொல்லக்கூடியது சிஹருடைய காரியத்தை அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வலாக்கின ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس சிஹர மாறாக ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் அவர்கள் தான் மக்களுக்கு மனிதர்களுக்கு சூனியத்தை கற்று தந்தார்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் அதே போன்று வமா உன்ஸில அலல் மலக்கேன் பிபாபில ஹாரூத் வமாரூத் ஹாரூத் மாரூத் ஆகிய இரு நகரங்களில் இறக்கப்பட்ட இரண்டு மாணவர்கள் அவர்களுக்கு அருளப்பட்டது அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த இரண்டு மாணவர்களுக்கு அருளப்பட்டது அதை அவர்கள் என்ன செஞ்சாங்க வமா யுஅல்லிமானி மின் அஹதின் யாருக்கும் அவர் இருவரும் கற்றுத்தரவில்லை இதுவரை ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர் நாங்கள் ஒரு சோதனை அனுப்பப்பட்டிருக்கிறோம் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள் என்று எச்சரிக்காதவரை அவர்கள் அதை யாருக்கும் கற்றுத்தரவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபயத்அல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிக்குன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி கணவனையும் மனைவியையும் பிரிக்கக்கூடிய ஒன்றை அவர் இருவரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிதின்லா அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவர்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்த முடியாது அதாவது அவர்கள் சூனியத்தை கற்றிருந்தாலும் கூட அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் تعالی சொல்லிவிட்டு வயதஅல்லமூன மா யதுர்ஹும் வலா யன்ஃபவும் அவர்கள் தங்களுக்கு பயனில்லாத தீமை அளிக்கக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் வலக்கத அலிமு லமன் இஷ்தராஹு மாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக் எவர்கள் இதை கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் எவ்வித நற்பெரும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு வலை பேசமா ஷரோபி அம்ஃபுசும் தங்களுக்கென்று அவர்கள் வாங்கி கொண்டது மிக கெட்டது லௌகானு யானமுன் அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள் ஆனால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில வலு அன்னகும் ஆமனு ஒத்தக்கு அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அஞ்சினார்கள் ஆனால் லமசூபத் மின் இந்தல்லாஹி கைரன் அல்லாஹ்விடத்தில் இருப்பது அவர்களுக்கு சிறந்தது லௌகானு யஅலமுன் அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் இது சூரத்துல் பக்ராவுடைய 102 103 ஆகிய வசனங்கள் இந்த வசனத்திற்கான விளக்கமாக இதிலிருந்து ஒரு 5 அடிப்படைகளை ஷேக் சாலி அல் ஃபௌசான் ஹஃபிழுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக இதிலே எந்த அடிப்படையில் இந்த நூலின் ஆசிரியர் ஷேக் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூனியம் என்பது யதார்த்தமான சூனியம் ஒன்று இருக்கிறது என்பதை நிறுவுகிறார் என்பதை சொல்லி காட்டுகிற போது முதலாவது சொல்கிறார்கள் அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்கிறான் வமா கஃபர சுலைமான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை அதாவது சிஹருடைய காரியத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யவில்லை ஏனென்றால் சிஹர் என்பது நிராகரிப்பிற்குரிய காரியம் அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு நபி செய்வது அவருக்கு பொருத்தமானதல்ல இரண்டாவது வலாக்கின ஷயாத்தின கஃபரு யுஅல்லிமுன الناس சிஹர மாறாக ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் அவர்கள் தான் மக்களுக்கு சூரியத்தை கற்று தந்தார்கள் அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது சூனியத்தை கற்றுக்கொள்ளுதல் என்பது கற்றுக் கொடுத்தல் என்பது குஃபரான காரியம் அது வந்து அது மட்டுமல்லாமல் அந்த குஃப்ரான காரியத்தை ஷைத்தான்கள் தான் என்ன செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தாங்க அது நபிமார்கள் கற்றுக் கொடுத்த ஒன்றல்ல என்பதை சொல்லி காட்டுகிறது மூன்றாவதாக
இது மலக்குகளை பொறுத்தவரையில் வமா யுஅல்லிமானி மின் அஹதின் இரண்டு மலக்குகளும் இனி சில நாங்கள் சோதனை அனுப்பப்பட்டிருக்கிறோம் இதை கற்று நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்லாதவரை யாருக்கும் கற்றுத்தரவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் சிஹர் என்பது கற்றுக்கொண்டால் அது குஃப்ருக்கு நம்மை இட்டு செல்லுகிற காரியம் என்பதை அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். நான்காவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் இதை கற்றுக்கொண்டார்களோ இதை விலக்கி வாங்கி கொண்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான நற்பேரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது வந்து காஃபிரோடைய செயலா இருக்கும் காரணத்தினால்தான் இதனால மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் காஃபிர்களை பொறுத்தவரையில் நாளை மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, அவர்களுடைய அந்த செயல் அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற காரியம். எனவே சிஹர் என்பது ஒருவரை சொர்க்கத்தை விட்டு தடுக்கின்ற நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற குஃப்ரான காரியம் என்பது இந்த வசனம் நமக்கு பறைசாற்றுகிறது. ஐந்தாவதாக வலவு அன்னகும் ஆமனு வத்தக்கு, இறுதியாக 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்களேனால் என்பது இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஈமானுக்கும் தக்குவாவிற்கும் முரணான செயல்தான் சிஹர் என்பது. அப்போ அது வந்து குஃப்ரான காரியம் என்பதனால தான் அல்லாஹ் எழுசுகிறான், அந்த ஈமான் கொண்டு தக்குவாவோடு இருக்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறான். அதற்கு மாற்றமான காரியமாக இந்த சிஹர் என்பது அமைந்து இருக்கிறது என்பதை இமாம் ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூற்றுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்கிறார்கள். ஆக இந்த வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்கிற போது யதார்த்தமான ஒரு சிஹர் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிஹரை செய்வதனால்தான் ஒருவர் காஃபிராக மாறிவிடுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செயல் சிஹருடைய அந்த செயல் என்பது குஃப்ருடைய செயல். அதை ஒருவர் நம்பினால், அதன்பால் அவர் நாடி சென்றால், அல்லது அதை செய்வதை அவர் புரிந்து கொண்டால் அவர் காஃபிராகி விடுகிறார் என்பதுதான் இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. எனவே இதுபோன்ற குஃப்ரான காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாக்கட்டுமாக. அதன் மூலமாக நாம் நேரிய வழியில் சத்தியத்தில் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபிக்கினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஹ்தல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.